சிதம்பரம். இந்த வார்த்தையை சொன்னாலே எல்லாருக்கும் மனசுல வர அடுத்த வார்த்தை ரகசியம்தான். சிதம்பர ரகசியம் இருக்கிறதா சொல்லப்படுது. சோழ மன்னர்களோட குலதெய்வமா சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கிறதா சொல்லப்படுது. 10ஆம் நூற்றாண்டுல கோவில் சோழர்களாலையும், ராஜகோபுரம் அதன் பின் வந்த கிருஷ்ணதேவராயராலையும், 1000 கால் மண்டபம் நாயக்கர்களாலையும் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் சைவம் வைணவம் இரு சமய வழிபாடுகளும் இந்த ஒரே கோவிலுக்குள்ள இருந்திருக்கு. இதையெல்லாம் விட செர்ன் ஆராய்ச்சி மையத்தில் நடராஜர் சிலை வைக்கப்பட்டதன் பின்னணி என்ன, இந்த கோவிலோட சிறப்புகளா சொல்லப்படுற விஷயம் என்ன, இந்த கோவில் பற்றி சொல்லப்படுற அறிவியல் சார்ந்த கருத்துகள் என்ன, சிதம்பரம் ரகசியம்னா என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிதம்பரத்தில் நகரத்தோட மைய பகுதியில் 50 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு கோவில். சிதம்பரத்தில் சைவ சமய கடவுளான நடராஜருக்கும் வைணவ சமய கடவுளான கோவிந்தராஜ பெருமாளுக்கும் ஒரே கோவிலில் இடம் இருக்கிறது இந்த கோவிலோட சிறப்பில் ஒன்று. சைவ வைணவ மோதல் அதிகமாக இருந்த காலத்திலையும் இங்கே தனித்தனி வழிபாடுகள் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே உள்ள நடராஜர் சிலையையும் பிரபஞ்சத்தோட இயக்கம்னு சொல்லப்படுற காஸ்மிக் டான்ஸையும் ஒப்பிடுறாங்க. ஜெனிவால உள்ள செர்ன் ஆராய்ச்சி மையத்தில் நடராஜர் சிலை இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி நிறைய அறிவியல் பூர்வமான தகவல்களும் நடராஜர் கோவில்தான் பூமியின் மையம் என்பது போன்ற பொய்யான தகவல்களும் ஒரு சேர வளம் வந்துட்டுருக்கு பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமான சிதம்பரம் கோவிலில். இப்போ எல்லாருக்கும் கனக சபை பற்றி செய்திகளில் அடிக்கடி இடம்பெறுறது தெரிஞ்சிருக்கும். அப்படி இந்த கோவிலில் 5 சபைகள் இருக்கு. சித்த சபை, கனக சபை, நடன சபை, தேவ சபை, ராஜசபை. இந்த 5 சபைகள்லையும் முக்கியமானதா சொல்லப்படுறது கனக சபை. இது மேலே ஏறி போய் சிதம்பர ரகசியத்தை தரிசிப்பது, நடராஜருக்கு அபிஷேகங்கள் நடைபெறுவதை காண்பது போன்ற விஷயங்கள் நடக்கும் இடம். ராஜசபையில் 999 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம் உள்ளது. மீதமுள்ள ஒரு தூண் தரையில் ஊன்றியிருக்கும் நடராஜரின் ஒரு காலை குறிக்கிறது என்பது மரபு. இந்து சமய அறநிலையத்துறை 1920களில் இந்த கோவில் நிர்வாகத்தை கையில் எடுக்க வழக்கு பதிவு செஞ்சும் பல கட்ட போராட்டங்கள் தொடர்ற நிலையில இந்த கோவில் இன்னும் தில்லைவாழ் அந்தணர்கள்னு சொல்லப்படுற தீட்சிதர்களாலேயே நிர்வகிக்கப்படுது. அவங்க சொல்லுற சில கட்டுப்பாடுகளை பொதுவாக கோவிலுக்கு வரவங்க ஏத்துக்க முடியாததுனால அப்பப்ப பொன்னம்பல தரிசனத்துல சில சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்கு. மனித உடல்ல அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுற சிதம்பரம் கோவிலில் 9 நுழைவு வாயில்களும் மனித உடல்ல இருக்கிற 9 வாயில்களை குறிக்கிறதா சொல்லப்படுது. கோவில் கோபுரத்தோட மேலே இருக்கிற 21,600 தங்க தகடுகள் ஒரு நாளைக்கு மனிதன் சுவாசிக்கும் சுவாச சுழற்சியை குறிக்கிறதா இருக்கு. அதாவது ஒருத்தர் 1 நிமிஷத்துல 21 முறை மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுறதே ஒரு சுவாச சுழற்சியா சொல்லப்படுது. இந்த தகடுகளை பதிய வைக்க 72,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது மனித உடல்ல உள்ள நாடிகளை குறிக்குது. இங்க உள்ள பொன்னம்பலம் கொஞ்சம் விலகி இடதுபுறமாயிருக்கும். காரணம், அது இடதுபுறம் உள்ள இதயத்தை குறிக்கிறதா சொல்லப்படுது. மொத்தமுள்ள 28 தூண்களில் 64 மேற்பலகைகள் இருக்கு. அது இரத்த நாளங்களை குறிக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோவிலோட வடிவமைப்பு முழுக்கவுமே மனித உடலை மையப்படுத்திய அறிவியலை சொல்ற விதமாவே இருக்கு. சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, விஜயநகர அரசுகளால புனரமைக்கப்பட்டிருக்கிற சிதம்பரம் கோவிலோட கோபுரங்கள் தமிழர்களோட கட்டடக்கலைக்கு உதாரணமாயிருக்கு.
இங்க உள்ள சிற்பங்கள் எகிப்து பிரமிடுகள்ல உள்ள சிற்பங்களை ஒத்திருக்கிறது. தமிழர் நாகரிகத்தை குறிக்கிற விதமா இருக்கு. அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பட்டியலின சமூகத்தை சேர்ந்த நந்தனார் சென்று வழிபட்டதாலேயே சிதம்பரம் கோவிலின் தெற்கு வாசல் மூடப்பட்டது. பொன்னம்பலத்தில் ஏறி வழிபடுவதில் சர்ச்சைன்னு தில்லை சர்ச்சைக்கு குறைவில்லாம இருந்தாலும் இந்த கோவில் சொல்லும் ஆன்மீகங்களை தாண்டி இந்த கோவில் சொல்லும் அறிவியலே சிதம்பர ரகசியம்.